ரொம்ப சுவையான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிறது 5-6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். இது கூட 2 தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது நல்லா சுண்டி வேகட்டும். தக்காளி வெந்ததும் இது கூட கட் பண்ண 1 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க 3 கையளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்மக்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தால் சம அளவு கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். புதினால இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்ற தேவையில்லை. 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான புதினா சட்னி ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.